ஏ ராணி ஐயோ இம்மா இவர் வந்துட்டாரா இம்மா வயித்தல்ல கலக்குது அந்த ஆள கண்ணு மூடிட்டு கடந்துறோம் ஏ ராணி இப்ப நான் தான் சொல்லியம்ல அப்ப அமைக்கி முடியல அப்ப தலவலிக்குது அத படுத்துறகவ இவ தலவலினா எனக்கு உறக்கமே வராது தல குத்திக்கிட்டே கிடக்கும்பா பா இன்னைக்கு என்ன இப்படி கிடந்து உறங்கியா இது தலவலியா இருக்க வாய்ப்பே இல்லையே இப்ப எப்படி கண்டுபிடிக்கேன் மட்டும் பார் என்ன பையன் சிக்கிறியே மக்களே இப்போ வந்து ஞாபகம் வந்துச்சு பார்த்துக்க வர வழியில் ஒரு டப்பா லட்டு வாங்கிட்டு வந்தேன் அது எனக்கு வண்டி இதுலேயே இருக்குது பார்த்துக்க அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுச்சியா மறந்தே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்க சாப்பிட்ருங்க மக்கா அப்படியே வச்சிடும் அதுங்க மாதிரி எறும்பு வந்துடும் ராத்திரிக்குள்ள அதனால சாப்பிட்ருங்க ரெண்டு பேருமா அப்படியே இப்போ சரி சரி வரேன் என்னதே லட்டா எதை பார்த்தாலே நாக்கெல்லாம் ஐயோ இப்போ என்ன செல்லுமிக்குது

நீங்க சாப்பிட்டீல இந்த பிள்ளை தான் வச்சு தந்துச்சா சப்பாத்தி இவங்க உங்களுக்கு பிடிச்ச குருமா எல்லாம் வச்சி நீங்க வந்த உடனே கொடுத்துற சொன்னே இல்லையே தரலியே சரி சரி நான் எல்லாம் எடுத்து வச்சி நீங்க சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க ஒரு நாள் இல்லாத கவனிப்பல்லா இருக்குது எல்லாம் தே ஏச்சு வாங்குறதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் செய்யா எனக்கா தெரியாது இல்லனா வியாலுக்கு போயிட்டு வந்த உடனே ஏ ராணியும் ஒரு காப்பியை கொண்டா ஏ ராணியும் ஒரு தண்ணியை கொண்டான்னு இருபது நேரம் சொல்லணும்

ராணி எதுக்கு அந்த சப்பாத்தி தொட்டு தூக்கி வச்சுட்டு நிற்கும் அதில் வச்சுக்கிட்டு நீயும் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட வேண்டியதுதான் எங்கள் கூட இருந்து இல்லைங்க நீங்கள் அதெல்லாம் சாட்ட முடியுங்க அதுக்கப்புறம் நான் சாட்டலை உங்களுக்கு மாதிரி நான் எல்லா சப்பாத்தி சும்மா ஜென்னை ராணி இதுல வையி வேணுங்கவே எடுத்து சாப்பிடுவ நீ எங்க கூட வந்து உட்காந்து சாப்பிடு சோனி அப்பா பத்தியா ஒரு நாள் இப்படி சொல்லாதே நீ சொல்லியா புரு இந்த சப்பாத்தி தின்ன உடனே அப்பாக்கு அம்மா மேல பாசம் வந்துட்டு அம்மா சரியான ஆளு தான் அப்பாக்கு எது பிடிக்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா பாரு ஹா மட்டி சீக்கிரம் ஒரு தட்டை எடுத்துட்டு வா ஆ சரி நிறைய எடுத்து வச்சு சாப்பிடு நீ இது என்னது ஒரே ஒரு சப்பாத்தி தூக்கி வச்சிருக்கா நீங்க சாப்பிடுங்க என்னையே பாத்துட்டு இருக்கீங்க நான் சாப்பிடுவேன் ஓவனா எடுத்து நான் தேறி சாப்பிட்டுக்கிடுங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க ஒரே பாச போராட்டமா தான் இருக்கு சும்மா கடட்டி ஏ ராணிகா இது யார் இப்ப கடந்து கூப்டியா இமேது இந்த மாதிரி தான் இருக்குது எதுக்கு வரான் தெரியலையே இக்க என்ன சாப்பாடா நடக்குது ஆமாத்தே பார்த்தா மாதிரி தெரியலையோ சரி சும்மாரு ஆமாம்மா சாப்பிட்டுட்டு இருக்கோம் வே ரைட்டில் அப்படியே அக்க சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீ என்ன விஷயமா அம்மா வந்தால் எக்கு எங்கள் வீட்டுக்காரருடைய கதவை திறக்க மாட்டே கவுக்கு நீ இவ்வளோ நேரம் வெளியே இருந்தேன் மாறி மாறி கட்டியே உள்ளேவே இருக்காவ சத்தம் தாராவை ஆனால் திறக்கவே மாட்டேன்னு இருக்கா கோவத்துல கோவத்தில் இருக்காவே என்ன செய்யக்க அய்யா அப்படியா வந்ததிலேருந்து வெளியே இருக்கா ஆமாக்க வந்து எவ்வளோ நேரம் ஆகு வெளியே தான் இருக்கே உங்களை பாருங்க நீங்க வந்து வீடை தூத்தி எல்லாம் சமைச்சி எடுத்து சாப்பிட போகிறீங்க

அவன் நேரத்தை என்கிட்ட சொன்னா நான் சொல்லு சொல்ல கேட்காம போயிட்டான் அதனால நல்ல கோவத்திலேயாக்கு இருக்கான்னு நினைக்கேன் அப்படியே நான் சொன்னேன் ஆனா வேண்டாம் வேண்டாம் ராணியாக்க வீடு பார்க்க ஆசையா இருந்துச்சு அதனால தானே போனேன் இப்ப என்ன தப்பு ஒரு ரெண்டு நாள் நின்றுட்டு வந்துட்டோம் இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படியது என்ன நியாயம் இப்ப பாருங்க வந்ததுல இருந்தே எனக்கு துணியை வர மாத்தல வயிறெல்லாம் பசிக்குது தண்ணி தாக்கமா எடுக்குது என்ன செய்வேணா ஏமா ஒரு மாதிரி தலை சுத்திட்டு வர ஐயே ஐயா அப்படியேமா கொஞ்சம் நான் இந்த ரெண்டு சப்பாத்தி தரேன் சாப்பிட்டுட்டு போ ஐயே இல்லக்கா வியாண்டங்க உங்களுக்கு மட்டும் தான் சுட்டுருப்பியே நீங்களே சாப்பிடுங்க நான் பையன் எழுந்திரிச்சு போறேன் சத்யா இது இப்படி போற ஆள் கிடையாத என்ன டீ ரொம்ப நடிக்காத இல்லம்மா நிறைய இருக்குது நீ ரெண்டு திங்கதுல என்ன ஆயிரும் போகுது நீ ரெண்டா எடுத்துட்டு வரேன் அப்படியாக்கா சொல்லுதிய அப்போ ஒரு ரெண்டு போல தாங்கக்க வேற ஒரு வீட்லயே வாங்கி எடுத்து திங்க மாட்டேன் உங்க வீட்டுல இருந்த குழம்பெல்லாம் நல்லா இருக்கும் பத்தியெல்லாம் அதுவும் நீங்க நம்ம ராணிய கட்ட வாங்கி தங்க மாதிரி யார்கிட்ட போய் தங்குது சரி இருமா எடுத்துட்டு வரேன் சத்யா நான் சொன்ன மாதிரியே நடக்க பத்தியா நான் நினைச்சேன் நீங்க ஏமா பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க சாப்பிடுங்க ஆ சரி நான் செந்தி சாப்பிடு ஆ சரி கே ஏமா என்ன மனமா இருக்கம்மா இறச்சி போடாமலே இவ்ளோ மனமா இருக்குதே இறச்சி கொளம் மாதிரி ஆஹா இது என்ன சூப்பரா இருக்கு தெரியுமா இப்படி வச்சிட யாராலயே முடியாதுக்கு உங்க குருமா வைக்கனால அதுக்கு தனி கை பக்கம் தான் வேணும் இந்த ஹோட்டல்ல சாப்பிடி குருமா வர இவ்ளோ டேஸ்ட் வராது சூப்பரா இருக்குது ஏடி அவ்ளோ டேஸ்டாவா இருக்குது ஏடி இவள பத்தி தெரியாதா கூட ரெண்டு சப்பாத்தி எப்படி சொன்னாமா இப்ப இல்ல அது காண்டி தான் அப்படியே அம்மா நல்லா இருக்குது நான் நம்ம எல்லாரும் வைக்க வரது சும்மா வைக்கேன் ஆனா நல்லா இருக்குது பத்துக்க எப்படின்னு எனக்கும் தெரியல கூட ரெண்டு வேணால தாரேமா சாப்பிடு ஏடி நீ சொன்னது கரெக்ட்டா இருக்கு பிரி உடனே நம்ம கூட ரெண்டு வேணால தாரேங்க பிரி இவி எப்பமா அப்படிதனடி ஆமா எருமை மாடு அம்மா வீட தூக்கு சொன்னதுக்கு வந்து தூங்கிட்டு இருக்குது பாரு ஏடி சத்யா யாண்டி ஏடி அம்மா உன்ன வீட தூக்கு சொன்னவல்ல உன் பாட்டுக்கு வந்து படுத்து ஏடி எனக்கு சொன்ன வேலைய எல்லாம் நீ தானடி செய்யணும் நீ செய்யலனா பாரு நீ உனக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கு நான் மேட்ட சொல்லி கொடுத்துருவேன் பாத்துக்க போய் வீட தூர் போ அத நான் வந்து படுத்தே நீ செய்வானு ஏடி இப்ப என்னடி நான் எத்தனை கூட தண்ணி பிடிச்சு வச்சேன் உன் பாட்டுக்கு தான இருந்தா வீடு மட்டும் தான சத்யா தூர் சத்யா எனக்கு அதெல்லாம் தெரியாது உனக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு போகாமல் வீட்டில் இருக்கணும்னா நான் சொன்னதெல்லாம் கேளு அவ்வளோதான் இவ்வளோட சிறையா வருவோம்மா இதுக்கு ஸ்கூலுக்கே போகலாம் போல எம்ம அந்த வாரியில் கொஞ்சம் தாங்கம்மே எதுக்கு டீ அவளை இங்க அவளை வீடு எங்க மாற போனா எப்பவுமே சொல்லியாச்சி சரி நான் அடுக்கலையை மட்டும் நான் தூக்கேன் அந்த ரூமையும் அவரு படுக்க ரூமையும் அவளை தூக்க சொல்லு வேண்டாம உறங்கிட்டா நானே தூக்கேன் கொண்டாங்க என்னது உறங்கியாடா எட்டு மணிக்கு அவளுக்கு என்னடி உறக்க வேண்டி கிடக்குது அவ எங்க கிடக்கா ரூம்ல தாமா இருக்கா நானே தூக்கேமே அவளை எழுப்பாதங்கமா உறங்கிட்டு இது நீ தான அவள தண்ணிய பிடிச்சு வீட்டுக்கு வச்சிருக்கா வர நீ வீடே தூக்கேங்க ஆ ஒரு வேளை செய்ய மாட்டாளோ நீ இப்படிப்பட்ட ஆளு கிடையாது அவளுக்கு கொடுத்த வேலைய அவ தான செய்யணும்பா என்ன இன்னைக்கு புதுசா இருக்குது என்னடி நடக்குது அம்மைக்கு தெரியாம நானே அப்பத்துல இருந்தே பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் சரி பெறவு கேப்பம் கேப்பம் பார்த்தா ஏதோ மறச்சிட்டு இருக்கீல ஒண்ணும் இல்லம்மா என்கிட்ட வாரியில தாங்க நான் வீடு தூக்கே அம்மிட்ட மறச்சிட்டு எத்தனை நாள் தி இருக்க முடியா சொல்லி என்ன விஷயம் அம்மா அது வந்து ஒன்னும் இல்லம்மா எனக்கு நாளையிலேருந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குது அதுக்கு அவள் ஃப்ரெண்டு அவட்ட தான் ஃபோன் பண்ணி சொன்னாளா அந்தால அவன் என்கிட்ட சொன்னா நான் சொன்னேன் எட்டி அம்மிட்ட சொல்லிடாதட்டி ரெண்டு மூணு நாள் தானே நான் வீட்டிலேயே இருக்கேன் என்னன்னா அப்படின்னா அம்மையிட்ட சொல்லப்படாதுண்ணா நான் சொல்ல எல்லாத்தையும் நீ கேட்கணும் நாம அதான் நான் அவள் வேலையெல்லாம் சேர்த்து செஞ்சுட்டு இருக்கேன் என்னம் நான் நாளைக்கு போவா இதுக்கு அந்த கழிவை இப்படி ஒன்று பட்டுக்கிட்டு இருக்குது ஆமாம் அடிக்காதம்மா நீ சாரிம் சொல்லாதேன்னு இருக்கா விடியா அவளுக்கு இருக்கவில்லை அன்னைக்கு நீ ஒன்றும் தெரியாத மாதிரி போவா அவள் என்ன செய்யான்னு பார்க்க நான் வாரேன் பின்னாடி ஆ சரிம்மா இதெல்லாம் எங்க தான் இருந்து படிச்சிட்டு வர ஆழ்வெல்லாம் தெரிய மாட்டேங்குது இப்போவே இந்த புத்தியெல்லாம் என்னதுக்கு ஒரு இதை வச்சு மிரட்டியது என்னடி சிரிச்சிட்டு வர உன்பாட்டுக்கு வீடு தூக்கத்துக்கு வர இல்லைங்க வரல எடுத்துட்டு வா நான் ஒன்றும் தூக்க முடியாதுமோ வேணும்னா நீயே போய் தூத்துக்க போட்டி என்னடி பையன் விட்டு போச்சோ ஈரி இப்போ அம்மாட்ட போய் சொல்லிட்டு வரேன் போ போய் சொல்லிக்கே எனக்கு என்ன போய் சொல்ல மாட்டேங்கிற தைரியத்தை இப்படி சொல்லியா இப்போ பாரு வாட்டி என்ன டிங்க சத்தம் உன்ன வீட தெறி தூக்க சொல்லே உன் மாட்டுக்கு வந்து படுத்துடா கா எனக்கு வந்தல தான் இவள நான் தூக்க சொன்னோம்ல அவ தூக்க மாட்டாளோ உனக்கு சொன்ன வேலை நீ என்ன செய்யணும் அவளே ஏன் செய்ய சொல்லியா இப்ப பார்ட்டி சொல்லி கொடுக்கே என்ன டி திருதிரன் முடிச்சிட நிக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இவளுக்கு நாளைல இருந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குமே நான் உங்க கிட்ட சொல்லி என்னதுக்கு அம்மா கிட்ட நான் தெரியுமா சரி அவ அம்மா கிட்ட சொல்லாதன்னு சொன்னால நீயே வந்து சொல்லல அத வச்சு யாண்டி மிரட்டிட்டு இருக்கா ஒருத்திக்கு போவு ஏட்டி நான் இப்ப நம் போய் சொல்லிட்டு வந்தேன் எல்லாத்தையும் ஐயோ ஐயோ வாட்டி உனக்கு என்ன பழக்கம் ஒருத்தி ஒரு வேலை இல்லைனாலும் தண்ணி எடுத்துட்டு வாங்க மாதிரி எந்த தண்ணியை கொண்டு அங்கே அசையில வையுங்கா குடிக்கவும் மாட்டேக்கா மாரி காலாமிக்க விட சொன்னா என்ன பாடுபடுத்தினதுமா மாட்டியா கொடுத்தா ஏமாட்டி உனக்கு வேலை கரியா எம்மை இனி செய்ய மாட்டேன்னு சொன்னோம்லாமே செஞ்சுதான் பாரு அதுக்கப்புறம் இருக்குது வினை விதைத்தவன் வினையை அறுப்பான்